والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்கக்கூடிய மஜ்லிஸாகவும் ஊரின் சிறந்த ஸ்தலமான மஸ்ஜிதிலையும் சிறந்த இடத்திலையும் சிறந்த மஜ்லிஸிலையும் அல்லாஹ் நம்மரை அமர வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னை யார் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வே தேர்ந்தெடுக்கிறான், அந்த மஜ்லிஸிலே அமர வைக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், யார் அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்கள்தான் அவனை நினைவு கூறுகின்றார்கள். உமா தஷாவூன இல்லா யஷா அல்லாஹ், அவன் நாடாமல் நீங்க நாடவில்லை. அப்ப இந்த திக்ரின் மஜ்லிஸினுடைய லா இலாஹில்லாஹ் கலிமாவினுடைய விரிவாக்கம் எல்லா சூழலிலும் எல்லா நிலைகளிலும் அது விரிந்து கொண்டே அந்த விளக்கம் செல்கின்றது. அதனுடைய நம்பிக்கை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பெற்று எடுத்து தாகித்திருக்கும் பொழுதும் பசித்திருக்கும் பொழுதும் அவர்கள் எல்லா இடத்திலே முறையிடுகின்ற பொழுது ஒஹுசி இலேக்கி பிஜிது என்னகலத்தை துசாக்கித்த அலேக்கி ருதபஞ்சனியா, பெரித்தம்மளத்தை உலுக்குங்கள். குழந்தை பெருத்து பச்சை உடம்போடு இருக்காங்க, தனியா ஒரு காட்டில் தனியா ஒரு இடத்துல தானே இருக்கிறாங்க. அப்ப பசிக்குது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாங்க, பெரித்தம்மளத்தை மரத்தை உலுக்குங்கள், அதுல இருந்து பழம் கொட்டும், அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, அதுக்கு கீழே தண்ணீர் ஓடுது, அந்த தண்ணீரை குடிங்க. இதுல ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, பெரித்த மரத்தை உலுக்க முடியுமா? அதுவும் ஒரு பச்சை உடம்புக்காரி உலுக்க முடியுமா? அப்படி உலுக்கினால் பழம் உழுமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நம்பிக்கை அவர்கள் போய் உலுக்குற மாதிரி அவங்க பாவனை செய்யறாங்க, அந்த நம்பிக்கை அல்லாஹ் சொல்றதை அவன் சொல்கிறான். நம்மளுக்கு உண்டான சக்தி என்னங்கிறது அவனுக்கு தெரியும், நம்மளுக்குரிய சக்தி எது என்பது அவன் அறிந்திருக்கிறான். அவன் எப்படி பேர்த்தம்பளத்து போய் எப்படி இருக்க முடியும்ட்டு அவங்க கேள்வி கேட்கல. அப்ப லாயிலாக இல்லல்லாங்கிறது தத்துவமே என்ன? அல்லாஹ் சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்றது, உடனே ஏற்றுக்கொள்றது. அதுல நம்ம கவனத்தை அப்படி செஞ்சாயா, இப்படி அதியன், இது ஏன், இந்த கேள்விக்கு அறிவுக்கு எல்லாத்தையும் தூர கலத்தி வச்சுட்டு தான் லாயிலாக இல்லல்லாம். உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் கலத்தி வச்சிடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் இப்னு அதகம் அவர்கள் அல்லாஹ்வை தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அரசர். அப்ப அரசரா இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்களுடைய அரண்மனையினுடைய மாளிகையினுடைய மாடத்துல தடப்பட்டான சத்தம் கேக்குது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற சத்தம் கேக்குது. நம்மளுடைய மாடியில யார் ஓடுறது, இங்க யார் அங்கே அப்படிங்கிறாங்க. நாங்க தான், என்ன என்ன ஓடுறீங்க, என்ன தேடுறீங்க? இல்லைங்க, ஒட்டகத்தை காணோம், அதை நாங்க தேடிட்டு இருக்கோம். வந்தது மலக்குமார்கள். ஒட்டகத்தை ஏன் மாளிகையில வந்து தேடுறீங்களா? இங்க எப்படி ஒட்டகம் வரும்? நீ மட்டும் அரசாட்சியில உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் தேடுற, அரசாட்சி உட்காந்து சுகபோக வாழ்க்கையில உட்கார்ந்துகிட்டு உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் கிடைச்சிருவானா? இது அவங்களுக்கு ஒரு பொறி தட்டியது. இப்ப நாம நம்மளை முற்றும் துறந்தவராக சூஃபியாக முனிவராக நம்மளை போக சொல்லல, இபாதத்தை செய்யற நேரத்திலேயாவது உலகத்தை விட்டுறணும்.
நம்ம தக்பீர் கட்டுறோமே கீழிருந்து இப்படி கையை தூக்கும் பொழுது அதனுடைய தத்துவமே உலகத்தை புறந்தள்றோம்னு அர்த்தம். கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் முதல்ல கட்டுறோமா இல்ல கீழிருந்து இப்படி வரும்பொழுது உலகத்தை பின்னோக்கிட்டு அல்லாவை முன்னோக்கி சரணடைகிறேன், அதுதான் அதனுடைய தத்துவம். அப்ப இபாதத் செய்யும் பொழுது இபாதத்து எல்லாமே இபாதத் தான், நன்மையான காரியங்கள் பூராவே இபாதத் தான், தொழுகை மாத்திரம் அல்ல, இருக்கிற இபாதத் தான், ஒரு சகோதரனை புன்னகையோடு எதிர்நோக்கிறது இபாதத்து தான், மனைவிக்கு அவனுடைய சம்பாதிக்கிறதும் இபாதத் தான். அப்ப எல்லாத்திலையுமே அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் அவனுடைய நினைவுகளையும் நம்ம கொண்டு வரணுங்கிறது. அவங்க திறந்துட்டு போயிட்டாங்க, இப்ராஹிம் அதுகம் அவர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, திறந்து விட்டு போய்விட்டார்கள். இன்னொரு நிகழ்வும் இப்ராஹிம் அதுகம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய பஞ்சனை மஞ்சத்தில் மலர் தூங்கக்கூடிய பணிப்பெண் மலரெல்லாம் தூங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு அழகான பஞ்சமத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து சும்மா சரிஞ்சாங்க, தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே இப்ராஹிம் அதுகம் அவர்கள் வந்துட்டாங்க, பார்த்துட்டு தன்னுடைய பஞ்சமத்தையில ஒரு பணிப்பெண் தூங்குறதா என்று சாட்டையை கொண்டு அடித்தார்கள். அடிக்க அடிக்க அவங்க சிரிச்சாங்களாம். என்ன நான் அடிக்கிற நீ சிரிக்கிற என்ற இல்ல, ஒரு சில வினாடி நான் தூங்கினதுக்கு இந்த அடின்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க இந்த மஞ்சத்திலான படுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி அடி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். அப்ப இந்த ரெண்டு விஷயமும் தான் அவர்களுக்கு உலகத்தை துறக்க வைத்தது. அவர்கள் பெரிய ஆன்மீகவாதியாக ஆனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இதற்கு ஒரு காரணத்தை வச்சிருந்தான். முதல் காரணம் என்னன்னு சொன்னா அவங்க அரசராக போயிருக்கிறாங்க, அரசருடைய வழியில போயிட்டு இருக்காங்க, சேவகர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம்ங்கிற ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு காகிதம் கீழே கிடந்துச்சு. அப்ப தன்னுடைய பணியாட்களை விட்டு அதை எடுன்னு சொல்லல, அல்லாவுடைய வார்த்தையில கிளை கிடக்குன்ட்டு அரசரே குறிஞ்சு அதை என்ன செய்யறாங்க, அதை எடுத்து அதை பத்திரப்படுத்துறாங்க. அல்லாஹ் அந்த சின்ன காரியத்தை பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதுல இருக்குங்கிறது தெரியாது. அப்ப எல்லா விஷயத்திலையுமே நாம அவனுடைய பொருத்தத்தை தேடணும். ஏதாவது ஒண்ண வச்சு மற்றதையெல்லாம் விட்டுருவோம், அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுருவோம். ரசாலி இமாம் செய்யாத பணிகளா, அவர்கள் செய்யாத தியாகமா, அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூட கடந்த வாரம் நாம பேசணும். அவர்களே அவருடைய மாணவர்கள் கனவுல கண்டு கேட்ட பொழுது அவங்க நிறைய எழுதுவாங்க, வரக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு வரக்காய் என்பது இரண்டு கை அளவு உள்ள உண்டான ஒரு பேப்பர், மைய தொட்டு தொட்டு எழுதணும். அந்த காலத்தினுடைய இது அதுதான். அப்படி எழுதி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அந்த மை இங்கு வந்து அரிசியை கறிக்கத்தான் செய்வாங்க. அரிசியை கறுக்கின உடனே அது கருப்பாயிரும், அதை துணியில புழிஞ்சு நான்லாம் எழுதியிருக்கிறேன், கிழக்கரையில எல்லாம் பலகையில தான் எழுதி கொடுப்போம். அதுல ஒரு ஈ வந்து உட்கார்ந்து இருந்துச்சு, ஈ வந்து அதை சுவைத்து கொண்டிருக்கிறது. அப்ப இவங்க அந்த ஈ அந்த தாகத்தை குடிச்சிட்டு போட்டும், தன்னுடைய தாகத்தை தணிச்சிட்டு போடும் சொல்லி கையை அசைக்காம வச்சிருந்தாங்களாம். ரொம்ப நேரம் அது இருக்குது, கைய எந்த அளவுக்கு லேசா அசைச்சா கூட ஈ வந்து துபாப்னு பேர். அதுக்கு ஈக்கு அரபியில துபாபு, அதை பிரிச்சு படிச்சோம்னா துபாப்னு அர்த்தம். எங்கு எங்கிட்டு வழி இருக்குன்னே தெரியாது, அங்கிட்டெல்லாம் வந்துடும். அது நீ எங்க அடைச்சாலும் சரி வந்துடும். வாசல் உடையது, வழி உடையதுன்னு துபாப்புனா, பாப்புனா வாசல், தூனா உடையது. அப்ப வழி உடையது வாசல் உடையதுங்கிற அர்த்தமும் அதுல இருக்கு. ஆனா அது பிரிச்சு வாசக்கூடிய பேசக்கூடிய வார்த்தை அல்ல, துபாபுங்கிறது ஒரே வார்த்தை தான், அதை பிரிச்சு இப்படி சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு நேரம் அதை காத்திருந்தாங்க, ஒரு சின்ன அற்ப உயிரினத்திற்காக அவங்க அந்த காருண்யம் செய்தது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிடுச்சு. அந்த ஒண்ண வச்சுக்கிட்டு என்ன பாஸ் பண்ணிட்டான், எனக்கு கேள்வி கணக்குகளை எல்லாம் லேசாக்கிட்டான், அதாபுகளை எல்லாம் என்ன செய்துட்டான், இல்லாம சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்தான் என்று ரசாலி இமாம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து சில பகுதிகளை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ் எதை கொண்டு பொருந்திக் கொள்வான் என்று தெரியாது. அதனால் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டார்களோ, அல்லாஹ் சொல்லியிருக்காருன்னா
அதுல ஒரு நமக்கு ஒரு வெற்றி இருக்கும், அதுல ஒரு ஜெயம் இருக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு செயல்படணும். ரெண்டு ரெண்டாம் கட்டமா இருக்கு, எதுக்கும் கேட்டு வைப்போம், எதுக்கும் கொடுத்து வைப்போம், அது அல்ல. உறுதி இருக்கணும், அந்த உறுதியை வச்சுதான் அல்லாஹ் வெற்றி தருவோம். நிச்சயமாக தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்க்கு இருக்கு. மரத்தை எப்படி உழுக்கிறது, பழம் எப்படி உழுகிறது, நம்ம எப்ப பாசி தீர்றதுன்னு அவங்க நினைக்கல. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இதுல எல்லா விஷயத்திலயுமே அல்லாஹ் நமக்கு பங்கு வச்சது, இதுல ஒரு பரக்கத்து இருக்கும். நமக்கு தந்தது அல்லாஹ் தானே. அப்ப இதுல பொருந்தி கொண்டால், முதல் கட்டமாகவே பொருந்து கொள்ளணும். எல்லா சலிப்பும் முடிச்சு சடைஞ்சு முடிச்சுட்டு சரி ஹயர் அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்றது, அப்படி சொல்றது அது அல்ல. பெருமானா சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க, முதல் கட்ட எடுத்த எடுப்பிலே முதல் கட்டமாகவே இது அல்லாஹ் நமக்கு தந்தது, இதுல ஏதாவது ஒரு அல்லாஹ் ஹயர் வச்சிருப்பான் நீங்க நம்பிட்டீங்கன்னா ஹயர் தான் வச்சிருப்பான். 313 பேருட்ட 1000 பேர் வந்திருக்கிறாங்க, சண்டை போடலாமான்னு கேட்டாங்க ரசூலுல்லா. யார் ரசூலுல்லா நீங்க சொல்லுங்க, கடல்ல உழுந்தாலும் குதிப்போம், நெருப்புல குதிக்க சொன்னாலும் குதிப்போம். அப்ப அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க ஆற்றல் அவங்க ஆயுதத்திலையும் ஆழ்பழத்திலையும் இல்ல, ஆற்றல் வந்து அல்லாஹுக்குரியதுன்னு விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமா தான் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகையில சொன்னாங்க, ஆயத்தை ஃபஜர்ல ஓதனாங்க, அவங்க புறம் இது விட்டு ஓடுவார்கள். இரவு முழுக்க அழுது பிரார்த்தனை செய்துட்டு அல்லாஹு தஆலா அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டான். அப்ப அந்த சஹாபிகள் வந்து உலக ரீதியான காரணத்தை நம்பிக்கை வைக்கலையே. என்ன இப்படி சாதாரணமாக நடையில பேசுவோம், என்ன இப்படி 1000 பேர் வந்திருக்கிறாங்க ஆயுத பலத்துல, நம்மள்ட ஆயுதமும் இல்ல ஆண்களும் இல்ல, எப்படி அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதுன்னு யாராவது ஒரு ஆள் கேட்கணும் இல்ல. 313 பேர்ல யாருமே கேட்கல. யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் நெருப்பில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம், கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிப்போம், பின்வாங்க மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த 7 சிஃபத் இருக்கா இல்லையா, ஹயாத்து, இல்மு, குதிரத்து, சமூ, பசரு, கலாமு, இராதத், இதுதான் அந்த வாஜிபான சிபத். அந்த வாஜிபான சிபத் அந்த 7 அவன் தான் நம்மளுக்கு இரவலா தந்துக்கு உபயோகிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கான். அதுக்கானதான் 7 உறுப்புகள் படுகிற மாதிரி நாம சஜதா செய்யறோம். 8வது உறுப்பான மூக்கு பட்டது சுன்னத். இந்த 7 படுறதுதான் ஃபரல், 7 படுறதுதான் ஃபரல். அப்ப அதை விளங்கி வைத்ததின் காரணமாகத்தான் ஆற்றல் அவனுக்கு சொந்தமானது, அவனுடைய ஆற்றல் தான். எதிரிகள்கிட்ட இருக்கிறது யாருடைய ஆற்றல், அவனுடைய ஆற்றல் தானே என்பதை விளங்கி வச்ச அந்த விளங்கு அந்த விளக்கம் தான் லாயிலா இல்லல்ல. 7 சிவத்து அவனுக்குரியதல்ல. செருப்பின் வார் அருந்து போனாலும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் சொன்னா என்ன அர்த்தம், செருப்பு வார் அருந்துனா யாரெல்லாம் அந்த செருப்பை தச்சுதான் கேக்கிறதா, அப்படி விளங்குறதா, அப்படி விளங்கலாமா? செருப்பு தைக்கிறன்ற போ, அவன்கிட்ட உள்ள ஆற்றல் இல்மு, குதிரத்து, சமு, பசரு எல்லாம் அல்லாஹ்வுடைய இருந்து அவன்கிட்ட வந்திருக்குது. இப்ப யார் உனக்கு உதவி செய்யறா, அல்லாஹ் தான் உதவி செய்யறான். டாக்டர்கிட்ட போ, அவன் இப்ப யார் உதவி செய்யறா, அந்த சிபத்தை பாரு. அப்ப அந்த சிபத்தை பார்த்துட்டா நீங்க யார்கிட்ட உதவி தேடினாலும் அல்லாட்ட தான் உதவி தேடுறீங்க. யாரிடம் உதவி தேடினாலும் அல்லாஹ்விடம் தான் உதவி தேடுறீங்க. அப்ப அதை விளங்கினவர்கள் தான் என்ன செய்யறாங்க, வலிமார்கள்ட்ட எல்லாம் உதவி தேடுறாங்களே. இந்த 7 சிவத்தை விளங்கி இருக்காங்க. வலிமார்களுக்கு சுயமான சக்தி கிடையாது, அல்லாட்ட இருந்துதான் அவங்கள்ட்ட வருது என்பதை விளங்கிட்டா சிறுக்கு வழி இல்ல. அப்ப உண்மையான தௌஹீத்வாதி எது, இந்த 7 சிவத்தையும் விளங்குறவர்கள் தான். 7 சிவத்தை விளங்கிட்டா இது அல்லாஹ்வுக்குரியது, நம்மள்ட தந்து இரவலா தந்திருக்கா. அல்லாஹ் தன் திருமறையில் சொன்னா, தாவனும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களுக்கு நீங்க உதவி தேடி கிடுங்கிறான். எங்க இருந்துதான் அசல் வருது, அல்லாஹ் இடத்துல இருந்தான் வருது என்பதை விளங்கி விட்டால் சிறுக்கு கிடையாது. இவன் சொந்தமா தர்றான் அப்படின்னு விளங்கினா தானே சிறுக்கு. சொந்தமாக யாருக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது. இன்னெல்லாம் அலா குல்லி ஷையின் கதிர், எல்லா சக்தியும் அவனுக்குரியதான். வானல் கூவத்தில் இல்லா ஜமியா, அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லிட்டான், குர்ஆன்ல சொல்லிட்டான். அதுக்கு மேல வேற யார்கிட்ட இருக்குது, இப்ப நீங்க தேடலாம். அப்ப அல்லாஹ் அவரின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யறான். அல்லாஹ் நேரடியா உங்களுக்கு பார்சல் அனுப்ப மாட்டான்,
அல்லாஹ் தான் உதவி செய்யறான் அப்படிங்கறதை விளங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு ஆளுக்கு தர்மம் செய்கிறீர்கள்னால் அதை பெறுவது அல்லாஹ்ங்கிறான். மினல்லா இலல்லா, அல்லாவிடம் இருந்தே அல்லாவிற்கு போகுது. கொடுப்ப அவருக்கு கொடுக்கறது யாரு? அல்லாஹ். அவருக்கு கொடுக்கிறது அல்லாஹ், பெறுவதும் யாரு? அல்லாஹ் தான். ஒரு தர்மம் செய்யும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த திருகத்துல கஸ்தூரியை தடவிட்டு கொடுப்பாங்களாம். அப்ப ஆயிஷா பெருமானா சார் சொல்லுவாங்க, ஏன் கஸ்தூரியை தடவிட்டு கொடுக்குறீங்க? இல்ல, பெறுவதும் அல்லாஹ்னு சொன்னீங்கல்ல, அல்லாஹ் கையில மனமாக போய் சேரட்டும் அப்படிங்கறதுக்காண்டி நான் கஸ்தூரியை தடவிட்டு கொடுக்கறேன் அப்படின்னா. அப்பவும் குர்பானி கொடுக்கறது அப்படித்தான், அல்லாஹ்விடம் இருந்தே வந்தது, அல்லாஹின் பக்கமே மீளுது. மீனல்லா இலல்லா, அல்லாஹ் எல்லாமே அப்படித்தான். அப்ப அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், பாமாமன் ஆழ்த்தா ஒத்தகா வசத்தக பில் ஹுசனா. பாமாமன் ஆழ்த்தா கொடுக்கிறான், சத்தக அவன் உண்மைப்படுத்தினான். என்ன உண்மைப்படுத்துறது? இதுதான் மினல்லா இலல்லாங்கிறத உண்மைப்படுத்தணும். லாயிலாக இல்லல்லாங்கிறது அங்கதான். இது அல்லாவிடம் இருந்து வந்திருக்கு, அல்லாவிடமே போகுது அப்படிங்கறதை விளங்குறது தான். அப்படி உள்ளவர்களுக்கு ஃபசனு எஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, எல்லாத்தையுமே நாம லேசாக்கி வைப்போம்னு அல்லாஹ் சொல்லிதான். அந்த எண்ணத்தோட நாம் என்ன செய்வோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்வோம். ஃபலம் அன்னஹு அஃதலு திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ என்பதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் ஷானோ தாலா நாளைக்கு மஹ்ஷர்ல ஒரு அடியாண்ட கேப்பான், நான் உன்னுடைய வாசல்ல வந்தன, நீ உனக்கு ஒண்ணுமே தரலையே அப்படின்னு கேட்டா அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ எல்லாவற்றையும் தேவையில்லாதவன்ல, நீ கனியாக இருக்கிறாய், ரப்பாக இருக்கிறாய், நீ எப்ப என் வாசல்ல வந்து எப்படி கேட்ப? உனக்கு என்ன தேவை இருக்கு? இல்ல, இன்னார் வந்தான், அவனுக்கு நீ வழங்கி இருந்தேனா என்ன பெற்றிருப்ப? அப்ப இந்த மினல்லாஹ் இலல்லாங்கிறதுக்காக தோதுவான இது ஹதீஸ். இது மாதிரியே என்ன அதிலே தொடர்ந்து வருது, நோயுற்று இருந்தேன், நீ வந்து என்ன பார்க்கல என்று அல்லாஹ் கேட்பதாகவும் இருக்கிறது. அப்போ நாம கொடுப்பதும் பெறுவதும் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான், அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான், உங்க மூலமா அல்லாஹ் கொடுக்கிறான், உங்களுக்கு தர்றதும் அல்லாஹ் அவர் மூலமா நமக்கு தருகிறான் என்பதை விளங்குறது தான். அப்போ அல்லாஹ்வை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அவனுடைய மௌஜூத் தான் இருக்கிறதுங்கிறது தான் இல்லல்லாஹ். அந்த எண்ணத்துல சொல்வோம், இல்லல்லாஹ் 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 இல்லங்கள். இவங்க எல்லாம் முதல்ல கல்விமான்களா தான் இருந்தாங்க, ஓதிக்கொண்டு தப்சீர் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக, ஹதீஸ் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக, ஃபிக்ஹ் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக, இப்படி ஆசிரியர்களாக இருந்தவர்கள் பெரும் ஆய் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக தான் தாபியங்கள், தபவ தாபியங்களுடைய இமாமுடைய சரித்திரம்லாம் வருது. ஆனால் அவங்களுடைய கடைசி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இது எல்லாத்தையும் உதறிட்டு அல்லாஹ்ங்கிற திக்ரில் தான் மூழ்கிறாங்க. அல்லாஹ் என்பது திக்ர், அல்லாஹ் வேற, அல்லாஹுடைய பெயர் வேற இல்லை. 99 திருநாமங்களும் சிஃபத்து தான். அப்ப அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வே கிடைக்கிறான். அப்ப அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்ல, நீங்க அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் அந்த ஒளி உங்களுடைய உங்களில் ஊடுருவுகிறது. இப்ப எல்லா இமாம்கள் தப தாப்பியங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்பொழுது கடைசி காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுலதான் பேரின்பம் கண்டார்கள், அதுலதான் பேரின்பம் கண்டார்கள் என்பதை பார்க்க. இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க, எல்லாத்துல இருந்திருக்காங்க, வசனாயத்துடைய சரித்திரத்துல வரும். அவங்க என்ன செய்தாங்க, திருமணம் முடித்தார்கள், நிறைய பிள்ளைகள் அவங்களுக்கு, பறக்கத்தான மக்கள். அப்ப இவ்வளவு வசதியும் கூட ரொம்ப வசதியா இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அப்ப ஒரு சில மக்கள் விளங்காதவங்க இவ்வளவு ஆடம்பரமா இருக்கிறாங்க, இவங்க எப்படி அவுலியாவா இருக்கிறாங்க? அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குற்றம் செய்தவனை
மரண தண்டனை கைதி இருப்பாங்களா இல்லையா? ஹலீஃபாட்ட சொல்லி அவரை கொண்டு வர சொல்லி ஒரு குடத்து நிறைய தண்ணீரை அவனுடைய தலையில வச்சு ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு கூட்டு போங்க, தண்ணி ஒரு சொட்டு கீழே விழுந்துருச்சுனால அவன் தலையை வெட்டிருங்க. அவன் மரண தண்டனை கைதி தானே. ஹலீஃபாட்ட அனுமதி வாங்கி அவங்க ஒரு பாடம் நடத்துறதுக்காக வேண்டி இதை செய்யறான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு விடுதலை, அவனுக்கு விடுதலை. ஒருவரின் மூலமாக பல்லாயிரம் பேருக்கு பாடம் கிடைச்சதுன்னா அது ஒரு பலன் தானே. அப்ப தண்ணீரும் நிரம்ப இருக்குது. இந்த திருவிழாவுக்கு போகணும், திருவிழாவுக்கு அவர் அழைச்சிட்டு போகணும். அது மாட்டு மதத்தினுடைய திருவிழா. அழைச்சிட்டு போனான், அழைச்சிட்டு போய் தண்ணீர் திரும்பாம அவன் வந்துட்டான். இப்ப திருவிழாவில் உள்ள விஷயத்தை கேட்கறாங்க, அங்க என்ன நடந்துச்சு, என்னமெல்லாம் கூத்து போட்டாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அவ தண்ணீரை கொண்டு போனவன் சொன்னா, தண்ணி சிந்திடக்கூடாதுங்கிறதுல தான் எனக்கு என்னுடைய கவனம் இருந்துச்சு, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அதை நான் பார்க்கல. கண்ணில் அது விழுந்துதான் இருக்கு, கண்ணு அதை பார்த்து தான் இருக்கு, ஆனா கவனம் எதோட மூலதான் பாக்குது. நீ வாட்சிய பார்த்து மணியத்தினான்னு ஒருத்தர் வாட்சிய காட்டி கேட்டு மணியத்தினான்னு கேட்டோம்னா மணிய சொல்லுவான். கீழே என்ன மேடு போட்டிருக்குன்னு கேட்டா ரெண்டாம் தரம் தான் பார்க்கணும். முதல் பாக்குறதுலயே அவன் கண்ணில் அது உளுந்துதான் இருக்கும், ஆனா மூளை என்ன நோக்கத்தோட பாக்குதோ அதுதான் பதியும். அப்ப கௌசநாயகம் சொன்னாங்க, நாங்க உலக வாழ்க்கையோட இருந்தாலும் எங்களுடைய கவனம் பூரா அல்லாவின் பக்கம் இருக்கு. உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கு எல்லாம் நடக்குது, எல்லா கூத்தும் நடந்துகிட்டு இருக்கு, இல்லற வாழ்க்கை நடந்துக்கிது, வியாபாரம் நடக்குது, விவசாயம் நடக்குது, பாடம் நடக்குது, ஆனால் எங்களுடைய கவனங்கள் பூராவே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிறதுல இருக்கு. அதே மாதிரி நாம உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தோட அந்த அல்லாஹினுடைய நினைவை நாம கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா அதுதான் ஜெயத்துக்கான வழி. அந்த எண்ணத்தோட நாம சொல்லுவோம், அல்லாஹ் 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 இல்லாம அவரு மீது செலவாத்து சொல்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானோ தல்லா தொழுகிறது இல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானோ தல்லா நோம்பு பிடிக்கிறது இல்ல, அவனுக்கு அது பொருத்தம் இல்லாத சிடத்து. ஆனா அல்லாஹ் செலவாத்து சொல்றான், அல்லாஹ் என்ன செய்கிறான் செலவாத்து சொல்லிக்கலாம். செலவாத்தை பற்றி நீண்ட தகவல் உண்டு, நாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு திக்ர் மஜ்லிஸ் செலவாத்தை பற்றி சொல்வோம். மறுமையிலையும் தொடரக்கூடியது செலவாத்து தான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானவத்தால செலவாத்து சொல்லுகிறான்ங்கிற ஆயத்து இருக்குது. அப்போ குர்ஆன் அழியாதது, அது கதீமானது. அப்போ அது குர்ஆன் இருக்கு, அல்லாஹ் எப்பமெல்லாம் இருக்கிறானோ அப்பமெல்லாம் குர்ஆனுடைய வசனமும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த செலவாத்து உலகம் அழிஞ்சு போனாலும் செலவாத்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாம செலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமலோட நாம சேர்ந்துடுறோம், மலக்குமார்கள் செய்யக்கூடிய ஒரு அமலோட நாம சேர்ந்துடுறோம். அதனால்தான் அல்ஹம்து சூரா இல்லாத தொழுகை இருக்கு, செலவாத்து இல்லாத தொழுகை இல்லை. எல்லா இதுலையும் செலவாத்து வந்து நாம செய்யக்கூடிய அமலை உயர்த்துறதுக்கு அது காரணமா இருக்கு. அதை விரிவாக இன்னொரு நாளைக்கு நாம சொல்லுவோம். ஒரு பத்து பேரை நாம செலவாத்து சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் لالي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه